இன்றைக்கி நம்ம மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. நான் ஒரு 8 மிளகாய் வர மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்குவோம். மிளகாய் வதங்கிடுச்சு. 10 பல் பூண்டு, ஒரு சிறிதளவு புளி, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்சி ஜாரில் மிளகாயெல்லாம் எடுத்திருக்கேன். அதை சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம் சட்னி. இப்போ பாத்திரம் சூடு வந்துருச்சு. நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வந்ததும் நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நல்ல சட்னி ஊற்றி தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கும் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கார சட்னி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்டி ஃபுட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.